யா வணக்கம், நான் ரகுநாதன். மீண்டும் சினிமா இன் மை லைஃப் யா ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பகுதி இரண்டு. பகுதி ஒன்றில் என்னுடைய சினிமா அனுபவங்கள் பற்றி கூறினேன். அது நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தபோது இருந்த அனுபவங்கள், நடைபெற்ற நிகழ்ச்சிகள். இப்பொழுது சென்னையில் என்னுடைய அனுபவங்களை கூற விரும்புகிறேன். நாங்கள் இருந்தது எழும்பூர். எழும்பூரிலிருந்து மவுண்ட் ரோட் அல்லது அண்ணா சாலை ரொம்பவும் தூரத்தில் இல்லை, நடந்தே சென்று விடலாம். அதனால் அங்கிருந்தபோது நாங்கள் எல்லாம் நடந்தே செல்வோம். ஏராளமான தியேட்டர்களுக்கு அங்கிருந்து நடந்தே போவோம். புதுப்பேட் தென் மவுண்ட் ரோட் அந்த பகுதி வழியாக செல்வோம். 1963 என்னுடைய தந்தையார் என்னை ஒரு சினிமாவிற்கு அழைத்து சென்றார். அது நாங்கள் பாரகன் என்ற ஒரு தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தோம். படத்தின் பெயர் துளசி மாலை. 1963 வந்த படம் துளசி மாடம். படத்தில் ஏவிஎம் ராஜன், பி கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்திருந்தனர். அப்பொழுது எனக்கு அதிகமாக நினைவு இல்லை, ஏதோ இரண்டு பாடல்கள் மட்டும் எனக்கு நன்றாக, அந்த பாடல் காட்சிகள் இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றன. குறிப்பாக ஆடும் மயிலே ஆட்டமெங் பாடும் புயிலே பாட்டியங்கே என்று டிஎம்எஸ் அவர்கள் பாடின பாட்டு மிகவும் பிரபலமான பாட்டு. அப்பொழுது வானொலிகள், இலங்கை வானொலி, சென்னை வானொலி, எல்லா வானொலிகளும் ஒலிபரப்பப்பட்டது. மிகவும் பாப்புலரான பாட்டு அது. பாடும் மயிலே ஆட்டம் எங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே. அதன் பிறகு 1964 திரும்பவும் நான் தாரகனுக்கு சென்றேன். அப்பொழுது நான் பார்த்த படம் புதிய பறவை. புதிய பறவை சிவாஜி கணேசன் அவர்களின் படம். அப்பொழுது தாரகன் தியேட்டர் புதுப்பிக்கப்பட்டு இந்த படத்திற்காக, இந்த படத்தை வரவேற்பதற்காகவே புதுப்பிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். இருக்கைகள் எல்லாம் புதுசாக இருந்தன. ஸோ அந்த புதிய தாரகன் தியேட்டரில் புதிய பறவை பார்த்த அனுபவம் எனக்கு கிட்டியது. புதிய பறவை என்னை மிகவும் கவர்ந்த ஒரு படம். தமிழ் படங்களில் என்னை மிகவும் கவர்ந்த படம் ஒரு 10 படங்கள் என்று இருந்தால் அதில் புதிய பறவை நிச்சயம் இடம்பெறும். புதிய பறவை ஒரு ஆங்கில படத்தின் தழுவல், சேஸ் எ க்ரூக்கட் ஷேடோ என்று அதன் பெயர். அதை தழுவி முதலில் பெங்காலியில் எடுத்தார்கள். அதன் பிறகு தமிழில் தாதா மிராசி அவர்கள் டைரக்ட் செய்து எடுத்தார். இந்த படம் வந்தபோது மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் வந்தது. ஏனென்றால் கலர் படம், ஈஸ்ட்மன் கலர், சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, தென் சவுகார் ஜானகி, எம்ஆர் ராதா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இது ஒரு த்ரில்லர். ஸோ படத்தின் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு இது தெரிந்தது. டைட்டில் போடும்போதே தெரிவித்தார்கள் இந்த படத்தின் முடிவை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. ஸோ அந்த படம் அங்கு பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது, பார்த்த ஞாபகம் இல்லையோ. இந்த படம் ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளானது. ஏனென்றால் இந்த படம் முடிவு அப்பொழுது சில ரசிகர்களுக்கு, சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகர்களுக்கு
பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். அண்ட் படம் ஃபோட்டோகிராஃபி தென் கலர் இசை மியூசிக் ஆர்ட் எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தன இந்த படத்தில். புதிய மனுவை என்னை பொறுத்தவரை ஒரு பெஞ்ச் மார்க் என்று சொல்லுவேன் தமிழ் படங்கள். அப்பொழுது தான் 1964 கலர் படங்கள் வெளிவர ஆரம்பித்திருந்தன. எல்லா படங்களும் கலர் படங்கள் இல்லை, அப்பொழுது ஒரு சில படங்கள் அந்த படங்களுள் புதிய படமேன். சிவாஜி கணேசன் அற்புதமாக நடித்திருந்தார்கள். முடிவு சில பேருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளித்தது அப்பொழுது. அண்ட் சிவாஜி கணேசன் ஸ்டைல் சொல்வார்கள், அவர் சிகரெட் பிடிக்கும் ஸ்டைல், அவர் நடந்து வரும் அழகு. ஒரு பாட்டில் ஆஹா மெல்ல நட மெல்ல நட, அவர் அந்த நடந்து வரும்போதே தியேட்டரில் விசில் சத்தம் காதை பழுது, அப்படி இருந்தது அவருடைய நடை. அண்ட் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் மிகவும் அற்புதமாக எடுத்திருந்தார்கள். இன்னொன்று இந்த படத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், ஒரு பாடல் காட்சி சிட்டுக்குருவி முத்த கொடுத்து மிகவும் அற்புதமான பாடல். இந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி அவர்களை கீழே குனிந்து நிமிருவார். அப்பொழுது அவர் தன்னுடைய உதடுகளை துடைத்துக் கொள்வார். அது எல்லோருக்கும் ஒரு அந்த காலத்தில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்து, அது வெளிப்படையாக அதை காண்பிக்கவில்லை, ஆனாலும் அது எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் முத்த காட்சி என்று. அதுவும் ஒரு பெரிய விவாத சர்ச்சைக்குரிய பொருளானது. நாகேஷ் மனோரமா காமெடி காட்சிகள் படத்தின் ஓட்டத்துக்கு கொஞ்சம் தடையாக இருந்தது என்று சொல்வேன். அந்த படத்தில் அவர்கள் சோபிக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஸோ அதுதான் புதிய பறவை. புதிய பறவைக்கு பின் நான் பார்த்த இன்னொரு படம், மொத்தம் 3 படங்கள் தான் பாரகனில் பார்த்தேன். கடைசியாக பார்த்தது 1969 வெளிவந்த கன்னிப்பெண் என்னும் படம். அதில் ஜெய்சங்கர், சிவகுமார், லக்ஷ்மி போன்றோர் நடித்திருந்தார். வெண்ணிராடு நிர்மலா. எனக்கு இப்போது அந்த கதை ஞாபகம் இல்லை, ஆனால் சில பாட்டுகள் மிகவும் பிரபலமானது. குறிப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பௌர்ணமி நிலவில் பனிவிழும் நிலவில், பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில், அது மிகவும் பிரபலமானது பாட்டு. அது கன்னிப்பெண். இந்த 3 படங்கள் நான் பாரகன் தியேட்டரில் பார்த்தேன். இப்பொழுது பாரகன் இல்லை என்று கேள்விப்பட்டேன். பாரகனை போன்ற பல தியேட்டர்கள் இப்பொழுது இல்லை சென்னையில். அது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. இன்னொரு பகுதியில் நான் மற்ற அனுபவங்களை பற்றி கூறுகிறேன். சென்னையில் பல தியேட்டர்களுக்கு சென்றுள்ளேன். அதன் அனுபவங்கள் அடுத்த பகுதியில் நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.